சிவ பிரீத்தியான தானங்கள். இறைவனுக்கு பிரியமான தானங்கள் அரசன் அளிக்க வேண்டியது 16 என்பர். தூய்மையான உள்ளத்தோடு இறைவனை வழிபட்டு மனமுவந்து தானங்களை அளித்தால் அவர் அருள் கிட்டும் என்பதில் ஐயமில்லை. முன்னர் நந்திகேஸ்வரர் சனத்குமாரருக்கு சொன்னதை அவர் சுவயம்பு மனுவுக்கு கூறலானார். துலாபுருஷ தானம். வில்வம், அரசு, பலாசு, கருங்காலி ஆகியவற்றில் ஏதாகிலும் ஒன்றினால் அழகிய மண்டபம் அமைக்க வேண்டும். அதன் அருகே 16 முழத்துக்கு சதுரமாய் திண்ணை ஒன்று நிர்மாணிக்க வேண்டும். அதன் அருகே 3 அடுக்குகளில் சதுரமாகவோ வட்டமாகவோ முக்கோணமாகவோ அறுகோணமாகவோ எண்கோணமாகவோ குண்டங்கள் அமைக்க வேண்டும். இந்திரன் திசைக்கும் ஈசானன் திசைக்கும் இடையே உள்ள இடைவெளியில் தனியாக ஒரு குண்டம் அமைக்க வேண்டும். மண்டபத்தில் 4 பக்க வாயில்களிலும் வாழை, மாவிலை முதலான தோரணங்களை கட்டி அழகுற செய்ய வேண்டும். திண்ணையின் அருகே அரசு, கருங்காலி, வில்வம், பலாசு ஆகிய ஏதோ ஒரு மரத்தால் 16 முழம் நீளம் கொண்ட தூண் ஒன்றை செய்து 12 முழ நீளம் வெளியே இருக்க நாட்ட வேண்டும். 12 முழ நீளம் கொண்ட மற்றொரு மரத்துண்டு கொணர்ந்து அதற்கு உத்தரமாக அமைக்க வேண்டும். கை விரல் அளவு கனத்த தட்டு 2 செய்து தராசு அமைத்து கொள்ள வேண்டும். அதை நடுக்குண்டத்தில் வைத்து அதன் முன்பு பஞ்சவர்ணத்தால் 8 இதழ்களை கொண்ட தாமரை ஒன்று வரைந்து கீழ் திசையிலிருந்து முறையே ஒவ்வொரு இதழிலும் திக்பாலகரை ஆவாகனம் செய்ய வேண்டும். ஈசான திசையில் மழுவேந்துவோனை ஆவாகித்து அவருடைய இடப்புறத்தில் சக்கரமும் வலப்புறத்தில் தாமரையும் வரைய வேண்டும். 8 குண்டங்களிலும் அஷ்டதிக்கு பாலகர்களுக்கு ஹோமம் செய்து பிரதான குண்டத்தில் காயத்ரி மந்திரத்தால் நெய், அருகம்புல் ஆகியவற்றை கொண்டு ஈசனை குறித்து ஹோமம் செய்ய வேண்டும். வலப்பக்கம் மாதவனையும் இடப்பக்கம் மறைக்கிழவன் பிரம்மனையும் மலர் கொண்டு அர்ச்சனை புரிய வேண்டும். நடுவே உமையோடு கூடிய மகேஸ்வரனை பூஜித்து விரி கதிர் பரப்பும் சூரியனையும் வழிபட வேண்டும். பூர்ணாகுதிக்கு பிறகு பூஜை செய்வித்த அந்தனருக்கு பால் அன்னத்தோடு அறுசுவை உணவளித்திட வேண்டும். பின்னர் சர்வாலங்காரத்தோடு வேதியர்கள் மங்கள ஸ்லோகங்களால் ஆசிர்வதிக்க மங்கள வாத்தியங்கள் முழங்க தராசில் ஏறி ஒரு தட்டிலே கிழக்கு முகமாக நோக்கி அமர்ந்திருக்க வேண்டும். சகல ஆபரணங்களும் பூண்டு சிரசிலே மணிமுடி தரித்து கத்தி, கேடயம் முதலியன தாங்கி முரசுகள் ஆர்ப்பரிக்க ஏறி அமர வேண்டும். மற்றொரு தட்டிலே பொன்னை தன் நிறைக்கு சொரிந்து அவற்றை அந்தனருக்கு தானமாக வழங்கிடல் வேண்டும். புரோகிதருக்கு 100 கழஞ்சு பொன்னும் வந்திருக்கும் மறையோர்களுக்கு 10 கழஞ்சுக்கு குறையாமலும் கொடுத்து கௌரவிக்க வேண்டும். அன்றைய தினம் சிறையில் உள்ள கைதிகள் அனைவரையும் அரசன் விடுதலை செய்து விடுவது உத்தமமாகும். தானத்துக்கு பின்னர் கொன்றை சடையன் மூர்த்தத்துக்கு 1000 கலசம் நீர் அபிஷேகம் செய்து மலர்களால் அர்ச்சித்து வழிபட்டு மறையோருக்கு அறுசுவை உணவு அளித்திட வேண்டும். இரண்யகர்ப்பதானம். துலாபுருஷ தானத்துக்கு சொன்னவாறே மண்டபம் அமைத்து அதன் நடுவே ஒரு பொன் கலசத்தை வைக்க வேண்டும். அந்த கலசம் 1000 கழஞ்சு பொன்னால் செய்யப்பட்டிருத்தல் அவசியம். அந்த கலசத்துக்கு 500 கழஞ்சு பொன்னில் ஒரு மூடி செய்து மூட வேண்டும். உளுந்தை கீழே பரப்பி அதன் மீது கலசத்தை வைத்து பிரம்மன், விஷ்ணு, ருத்ரன், உமை ஆகியோரையும் 24 தத்துவங்களாலும் அதனை நினைத்து 26வது தத்துவமாக விளங்கும் ஈசனாக அதன் மூடியை எண்ணி அந்த கலசத்துக்குள் பஞ்சகவ்யத்தை விட்டு மூடிவிட வேண்டும். பிறகு குண்டத்திலே பஞ்சபிரம்ம மந்திரத்தால் ஹோமம் செய்து கற்றறிந்த மறையோரை கொண்டு சிவபூஜையை விருப்புடன் இயற்ற வேண்டும். 25ஆம் தத்துவமாய் விளங்கும் புருஷனாய் தன்னை பாவித்து அந்த கலசத்தை ஸ்பர்சித்து கிழக்கு நோக்கி அமர்ந்து சிவகாயத்ரியை ஜபிக்க வேண்டும். மறுநாள் காலையில் எழுந்து புனித நீராடி
புரோகிதரை கொண்டு அந்த கலசத்திற்கு கர்ப்பாதானம் சீமந்தம் முதலான கர்மங்களை செய்து வைக்க வேண்டும். அதன் வலப்புறத்தில் அத்திப்பழச்சாறை பிழிந்திட வேண்டும். பின்னர் வேதியரை கொண்டு சாதகர்மம் முதலான கர்மாக்களையும் நன்கு இயற்றிடல் வேண்டும். பிறந்த குழந்தைக்கு அந்தந்த பருவங்களில் செய்ய வேண்டிய அன்னப்பிரசானம் சௌலம் உபநயனம் முதலான கர்மாக்களை அந்த கலசத்துக்கு செய்து வைக்க வேண்டும். பசும் பொன்னால் அழகிய பாவை ஒன்றை செய்து ஈசனுக்கு பிரீத்தியாக அதை தானம் செய்ய வேண்டும். பின்னர் புரோகிதருக்கும் மற்ற மறையோருக்கும் அவர்கள் மனம் களிக்கும் வகையில் அறுசுவை உண்டியும் அளித்திடல் வேண்டும். பாவை குறைந்தது 30 கழஞ்சு பொன்னில் செய்ததாய் இருத்தல் வேண்டும். புரோகிதருக்கு 100 கழஞ்சு பொன்னும் மற்றவருக்கு 10 கழஞ்சு பொன்னும் தட்சிணையாக கொடுத்திடல் வேண்டும். தில பர்வத தானம். 10 ஜான் அளவிலே தண்டம் ஒன்று செய்து மண்டபத்தின் நடுவிலே நிறுத்த வேண்டும். பின்னர் அந்த தண்டம் முற்றிலும் மறையும் வகையில் அதன் மீது எல்லை சொரிய வேண்டும். மலை போல அதை குவித்து அதன் மேல் பஞ்சகவ்யத்தை தெளிக்க வேண்டும். தண்டம் மறையும் அளவுக்கும் மேலாக 1 ஜான் உயரம் வரை குவித்திருப்பது உத்தமம். தண்டத்தின் அளவே குவித்திருப்பது மத்தியமம். தண்டத்தின் அளவுக்கும் குறைவாக இருப்பது அதமமாம். இவ்வாறு விதி கூறுகின்றது. அந்த தில பர்வதத்தின் மீது யந்திரம் வரைந்து புத்தாடையால் மூட வேண்டும். அதன் மீது தும்பை பூவை தூவி அம்மலரின் மீது ஈசன் பள்ளி கொள்வதாக பாவனை செய்து ருத்ரனை பிரதிஷ்டித்து பக்தியுடன் உள்ளம் கனிய பூஜை செய்ய வேண்டும். பின்னர் முறைப்படி பூஜைகள் முடித்து மறையோருக்கும் புரோகிதருக்கும் தட்சிணை கொடுத்து திலா பர்வதத்தையும் தானம் வழங்க வேண்டும். தானம் வழங்கிய பின்னர் மறுபடியும் ஈசனை விருப்புடன் பூஜித்து நான்மறையோருக்கு அறுசுவையுடன் அன்னமளித்திட வேண்டும். தில பத்மதானம். சுத்தமான ஓர் இடத்தில் பசும் சாணத்தால் மெழுகி அந்த இடத்தில் வெள்ளைப்பட்டை விரித்து அதன் மீது 3 கலம் எல்லை சொரிந்து குவிக்க வேண்டும். பொன்னால் 8 இதழ் கொண்ட தாமரை செய்து எள்ளின் மீது வைத்து அதன் நடுவே 3 கழஞ்சு பொன்னால் உமையின் பிரதிமையை செய்து பிரதிஷ்டிக்க வேண்டும். பின்னர் இறைவனை வணங்கி உமையவளுடன் தியானித்து உள்ளம் நெக்குருக மலர் கொண்டு அர்ச்சிக்க வேண்டும். முன் சொன்னவாறே முறைப்படி பூஜைகளை முடித்து கொண்டு அந்தனருக்கு எள்ளுடன் பொன் தாமரையையும் உமையவள் பிரதிமையையும் தட்சிணையோடு தானம் கொடுக்க வேண்டும். முடிவில் இறைவனை தேவியுடன் ஆராதித்து பூஜையை முடித்து அவர் அடிகளை வணங்கி அந்தனருக்கு கை நிறைய நெய் ஊற்றி மாங்கனியுடன் சுவைமிக்க உணவு அளித்திடல் வேண்டும். சொர்ண பூமி தானம். முன்பு சொன்னவாறே அரசு வில்வம் பலாசு கருங்காலி ஆகிய ஏதாவது ஒன்றினால் அழகுற மண்டபம் அமைக்க வேண்டும். 1000 கழஞ்சு பொன்னால் 4 பக்கங்களும் 1 முழ உயரம் இருக்க சதுரமாக செய்து அதன் நடுவே மேரு பர்வதத்தை அமைக்க வேண்டும். அதனோடு சப்த சாகரங்களும் சப்த தீபங்களும் அவற்றில் உள்ள மலைகளையும் நவகண்டங்களையும் அமைக்க வேண்டும். பின்னர் அதை மண்டபத்தின் நடுவே பீடத்தில் வைத்து பக்தியுடன் பூஜை செய்ய வேண்டும். விதிப்படி பூஜையை முடித்து கொண்டதும் பொன்னால் ஆன பூமியின் அளவில் 1/7 அளவு சொர்ணத்தோடு புரோகிதருக்கு எள்ளினையும் மாய தானம் அளிக்க வேண்டும். தானத்துக்கு பின்னர் ஈசனை தேவியுடன் ஆராதித்து வேதியருக்கு தட்சிணையோடு அன்னம் அளித்திட வேண்டுவது அவசியம். கற்பக விருட்ச தானம். 100 கழஞ்சு பசும் பொன்னை கொண்டு விரித்த கிளைகளை கூடிய விருட்சம் ஒன்றை செய்து அதன் கிளைகளில் கோமேதகம் நீலம் முதலான ஒளிமணிகளை புதைக்க வேண்டும். தளிர்கள் பவளத்தாலும் முனைகள் மரகதத்தாலும் மலர்கள் புஷ்பராகத்தாலும் கனிகள் பத்மராகத்தாலும் அழகுற அமைத்து விதிப்படி அபிஷேகம் முதலியன செய்து பட்டாடைகள் அலங்கரித்து மண்டபத்தின் நடுவிலே பிரதிஷ்டிக்க வேண்டும். ஹோமம் முதலான பூஜைகளை முறைப்படி முடித்து கொண்டு சிவலிங்கத்தை பூஜை செய்ய வேண்டும். அன்புடன் ஆராதித்த கற்பக விருட்சத்தை
சிவனுக்கு பிரீத்தியாக தானம் அளித்து சிவாலயத்தில் சேர்ப்பித்து விடலாம். அல்லது நன்கு கற்றறிந்த வேதியருக்கு தானம் அளிக்கலாம். தானத்துக்கு பின் சிவலிங்கத்துக்கு 1000 குடம் பால் கொண்டு அபிஷேகம் செய்து அந்தனருக்கு நல்லுணவு அளித்திடல் வேண்டும். இவ்விதம் விரதம் இருந்து முடித்திடும் வேந்தன் கடல் சூழ்ந்த இந்த வையகத்தை ஒரு குடை கீழ் சிறப்புற செங்கோல் ஆட்சி செய்து மகிழ்ந்து இருப்பான். கணபதி தானம். 100 கழஞ்சு பசும் பொன்னால் வேழமுகத்தோனை அழகுபட செய்து முன்னர் கூறியவாறு அமைத்த மண்டபத்தின் நடுவே பீடத்தில் வைக்க வேண்டும். உள்ளம் பக்தியால் கனிந்து உருக பூஜைகளை செய்ய வேண்டும். ஈசனையும் அஷ்டதிக்கு பாலகர்களையும் அவர்களுடைய திக்கிலே அமைத்து வணங்கி மலர் கொண்டு அர்ச்சனை முதலானவற்றை முடிக்க வேண்டும். பின்னர் சிவலிங்கத்தை வணங்கி அடியேன் வல்வினையெல்லாம் அகன்றிட அருள்வாய் என பிரார்த்தித்து கொண்டு 8 குண்டங்களில் ஹோமம் செய்திட வேண்டும். உத்தமர்களாக விளங்கும் 7 அந்தணர்களை அவர்கள் தம் தம்பதியருடன் ஆசனத்தில் அமர்த்தி இறைவனாகவே பாவித்து பூஜை செய்ய வேண்டும். அத்தம்பதிகள் மனம் மகிழ பட்டாடைகளும் ஆபரணங்களும் தந்து திருப்தி செய்ய வேண்டும். பின்னர் தன்னை வருத்தி வரும் பழ வினைகள் யாவும் நீங்கிட அருள் புரிந்து முக்தியை தருமாறு இறைவனை பணிந்து பிரார்த்தித்து கொண்டு வேழமுகத்தோன் பிரதிமையை தகுந்த தட்சிணையோடு புரோகிதருக்கு தானமாக அளித்திடல் வேண்டும். அதன் முடிவில் மறுபடியும் இறைவனை பூஜித்து அந்தனர் பலருக்கு அவர்கள் மகிழ்ந்திட நல்ல அன்னம் அளித்திடல் வேண்டும். இவ்வாறு குறைவர மன திருப்தியோடு கொடுப்பவன் ஜன்மாந்திரங்களில் செய்த பாபங்கள் எல்லாம் ஒழிந்தவனாய் துக்கம் என்பதே உணராமல் ஆனந்தத்துடன் வாழ்ந்திருப்பான். சொர்ண தேனு பசு தானம். 1000 கழஞ்சி பொன் கொண்டு அழகிய பசுவின் பிரதிமையை அமைக்க வேண்டும். 1000 கழஞ்சி இல்லையேல் 501 250 101 கழஞ்சோ உபயோகப்படுத்தலாம். கொம்புகளில் பத்மராகத்தாலும் குழம்புகளில் வைரங்களாலும் ஒளி பெற இழைக்க வேண்டும். புருவ நடுவில் முத்தை பதிக்க வேண்டும். பாலிலே வைடூரியம் ஒளி சிந்தவும் பற்களிலே புஷ்பராகம் பளிச்சிடவும் அலங்காரமாய் பதித்திடல் வேண்டும். பசுவின் அளவில் 1/10 உடையதாய் கன்று ஒன்றும் செய்து அதன் அருகில் வைக்க வேண்டுவது அவசியம். முன்னர் சொன்னது போல மரத்தினால் அலங்கார மண்டபம் நிறுவி அதன் நடுவிலே அழகிய பீடம் அமைத்து அதில் பசுவையும் கன்றையும் வைக்க வேண்டும். பட்ட ஆடைகள் அணிகலன்கள் சாத்தி தூபதீப நைவேத்தியங்களால் வழிபட்டு உமையொருபாகன் மனம் கழித்திட அவரை பூஜிக்க வேண்டும். பின்னர் ஹோமகுண்டத்திலே விதிப்படி ஹோமம் முதலான செய்து அடிமுடி காணா நின்ற அன்னலை அடிபணிந்து வணங்கி அருள்வாய் என பிரார்த்தித்து கொள்ள வேண்டும். 30 கழஞ்சி பொன்னுடன் சொர்ண தேனுவை கன்றுடன் மறைவழி தப்பாது நடக்கும் வேதியருக்கு அளித்திடல் வேண்டும். தானம் செய்த பின்பு மகிழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு இறைவனை தேவியுடன் ஆவாகனம் செய்து அர்ச்சனை முதலான செய்து அமுது படைத்து அந்தனருக்கு அன்னமிடல் வேண்டும். இந்தவாறாக தானம் செய்த வேந்தன் ஈசன் திருவருளுக்கு பாத்திரனாகி தொடர்ந்திடும் கர்மவினைகள் அறுபட்டவனாய் இறைவன் உறையும் இடத்தை அடைந்து மகிழ்ந்து இருப்பான். மீண்டும் பிறப்பு என்பது அவனுக்கு இல்லை. லக்ஷ்மி தானம். ஒளிரும் பசும் பொன் 1000, 500, 108 கழஞ்சு அளவில் லக்ஷ்மியின் திருவுருவை செய்ய வேண்டும். அழகிய மரமண்டபத்தின் நடுவே அத்திருவுருவை பிரதிஷ்டை செய்து தூபதீப நைவேத்தியம் முதலான உபச்சாரங்கள் செய்ய வேண்டும். தென்கடல் பிறந்த கரிய கொடிய பருவ திருமகளை உடைய தென்பகுதியில் மாதவனை ஆவாகனம் செய்து இருவரையும் உள் அன்புடன் பூஜிக்க வேண்டும். பின்னர் ஹோமகுண்டத்தில் ஹோமம் முதலானவற்றை விதிப்படி செய்து முடித்து அப்பிரதிமையை அன்புடன் கையிலே தாங்கி எடுத்து அதன் அளவில் 1/10 பொன் சேர்த்து நான் மறையை கற்றுணர்ந்த அவ்வழி தப்பாது நடக்கும் அந்தனருக்கு தானம் செய்திடல் வேண்டும்.
பிறகு ஈசனை ஈஸ்வரியுடன் மனம் மகிழ்ந்திட பூஜை செய்து அநேக அந்தணர்களுக்கு சுவை மிகுந்த பாயசத்தோடு வாழைப்பழமும் கூடிய நல்லுணவை அளித்து திருப்தி செய்ய வேண்டும். இவ்விதம் திருமகள் பிரதிமையை தானம் செய்யும் அரசனை விட்டு மலர் மகள் ஒரு நாளும் அகன்றிட மாட்டாள். திலதேனு எல்லால் ஆன பசுதானம் மரத்தினால் அழகுர சமைத்த மண்டபத்தின் நடுவே 30 கழஞ்சு பொன்னால் ஆன தாமரை செய்து பீடத்தின் மீது வைத்து வெள்ளையான ஆடையால் அதை போர்த்து வேண்டும். அதன் மீது பொன்னால் செய்த மலர்ந்த எள்ளு பூவை வைத்து அதிலே சிவனை ஆவாகனம் செய்து அர்ச்சனைகள் செய்ய வேண்டும். அடுத்து அந்த பொன்னிதழ் கமலத்தையும் முறைப்படி பூஜிக்க வேண்டும். கமலத்தின் வடக்கில் 11 அந்தணரை உட்காரச் செய்து அவர்கள் முன்னிலையில் 11 புத்தாடைகளை விரிக்க வேண்டும். அத்துணியிலே எள்ளினால் பசுவின் உருவம் அமைத்து கொம்புகளுக்கு 1 கழஞ்சு பொன்னும் குழம்புகளுக்கு 2 கழஞ்சு வெள்ளியும் அழகுற வைத்து வெண்கல பாத்திரத்தில் பாலை நிறைத்து அருகிலே வைக்க வேண்டும். பின்னர் ருத்ர மந்திரத்தால் அந்த பசுக்களை நன்கு பூஜிக்க வேண்டும். ஏற்கனவே பூஜித்துள்ள பொன் கமலத்துக்கு கிழக்கு திசையில் 12 ஆதித்தர்களையும் ஆவாகனம் செய்து அவர்கள் திருப்திக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும். சிறந்த அந்தணர்களாக 8 பேரை வரவழைத்து அவர்களை அக்னி திக்கிலே ஆசனம் கொடுத்து அமரச் செய்து அவர்களை அஷ்டமூர்த்திகளின் சுரூபமாய் நினைத்து மலர்களால் பூஜித்து கௌரவிக்க வேண்டும். பிறகு அந்த எல்லால் ஆன பசுவை அவற்றின் முன்பு அமர்ந்திருக்கும் வேதியர்களுக்கு தட்சிணையுடன் தானம் கொடுத்திடல் வேண்டும். அதன்பின் திங்கள் பிறை சூடிய திவ்ய சுரூபனை தேவியுடன் தியானித்து பேர் அன்புடன் பூஜைகள் முதலான முடித்து சுவை மிகுந்த பாலோடும் நெய்யுடனும் அந்தணருக்கு அருமையான உணவளித்து மகிழச் செய்ய வேண்டும். இந்த வாராக தானம் செய்யும் அரசன் காலம் காலமாக தொடர்ந்து வரும் பழ வினைகள் எரிய சுடரொளிக்கையில் கைலையில் வாசம் செய்யும் பேறு பெறுவான். சஹஸ்ரதிரகோ 1000 பசுக்கள் தானம். 1000 சிறந்த பசுக்களை கன்றுடன் கொண்டு வந்து அவற்றுக்கு கொம்புக்கும் முகத்துக்கும் கழுத்துக்கும் 101 கழஞ்சு பொன்னால் அணிகள் பல செய்து அலங்காரமாக அணிவிக்க வேண்டும். கால்களுக்கு குழம்பிலே வெள்ளியால் பட்டை கட்டி மலர் மாலைகளால் அழகு பெற செய்ய வேண்டும். பின்னர் அவற்றை நன்கு பூஜித்து பசுவுக்கு 10 கழஞ்சு பொன் தட்சிணையோடு சிறந்த வேதியருக்கு தானம் அளிக்க வேண்டும். இவ்வாறு 1000 அந்தணர்களுக்கு இனிது தானம் அளித்த பின் பெண்ணொரு பாகம் கொண்ட பரமேஸ்வரனை பார்வதியுடன் தியானித்து அவர் பேர் அருள் பெற விதிப்படி பூஜைகள் முதலானவற்றை முடிக்க வேண்டும். அறுவகை தொழிலில் அமர்ந்து மாசறு தவம் ஆற்றிய மறையவருக்கு உள்ளம் குளிர்ந்திட தேன் கனிகளுடன் நல்லுணவு அளித்து கௌரவிக்க வேண்டும். இந்த வாராக அரிய தானம் செய்தவர் சிவலோக வாழ்வை சிறப்புடன் வாழ்வர். இரண்ய அஸ்வதானம் பொன் குதிரை. 1008 கழஞ்சு பொன்னாலோ 108 கழஞ்சு பொன்னாலோ அழகிய புறவி ஒன்று செய்து அதற்கு வெள்ளியால் முகப்படாமும் கால் குழம்புகளுக்கு பட்டயமும் கட்டி மலர் மாலைகளால் அலங்கரித்து மண்டபத்துள் நடுவே உள்ள மேடையில் வைத்து விதிப்படி அர்ச்சிக்க வேண்டும். பின்னர் பலரும் போற்றி கொண்டாடுபவனும் ஒழுக்கத்தில் சிறந்து விளங்குபவனுமான அந்தணனை அழைத்து வந்து அவனை பீடத்தில் அமர்த்தி வானுலகம் காக்கும் அமரர்க்கு அரசனாக அவனை பாவித்து அர்க்யம் பாத்தியம் முதலிய உபசாரங்களால் கௌரவித்து பூஜித்து வழிபட வேண்டும். பக்தியுடன் பூஜித்த புறவியை கையில் எடுத்து நிறைந்த மனத்தோடு அவனிடம் அளித்து வணங்க வேண்டும். புறவியுடன் 5 கழஞ்சு பொன்னும் சேர்த்து தந்திடல் வேண்டும். தொல்வினைகள் நீங்கிட இவ்வாறு தானம் அளித்த பின்னர் இறைவனை பூஜித்து அந்தணருக்கு அறுசுவை அன்னம் அளித்திடல் வேண்டும். இந்த வாராக தானம் செய்யும் மன்னவன் 10,000 அஸ்வமேத யாகம் புரிந்த பலனை பெறுவான். இரண்ய கன்னிகாதானம். கன்னிகாதானம் செய்யும்
விரும்பும் அரசன் தனக்கு பிறக்காத பெண்ணாகவும் மறைக்குலத்தில் பிறந்த பெண்ணாகவும் இருக்கும் கன்னியை தானம் செய்ய வேண்டும். அந்த பெண்ணின் பெற்றோர்களிடம் சென்று அவர்களை வணங்கி அவர்கள் பெண்ணுக்கு தான் கன்னிகாதானம் செய்வதாக கூறி அவர்கள் மனம் கழித்திட நிறைய பொருளும் பொன்னும் தந்து அவர்கள் மனமுவந்து அளிக்கும் அனுமதியை பெற்று பெண்ணை அழைத்து வர வேண்டும். உத்தம குலத்தில் பிறந்தவனும் மறை நூல்களை கற்று தேர்ந்து அதன்படி ஒழுகி வருபவருமான பிரம்மச்சாரியை தேர்ந்தெடுத்து அரண்மனைக்கு அழைத்து வரச் செய்ய வேண்டும். அழைத்து வந்த பெண்ணை நீராட்டி புத்தாடை அணிவித்து ஆபரணங்களால் அழகுற அலங்கரிக்க வேண்டும். காதுகளில் ஒளி சிந்தும் கர்ணகுண்டலங்களும் கழுத்திலே அசைந்து தவழும் மணிமாலைகளும் கைகளில் ஒளியெழுப்பும் வளைகளும் இடுப்பிலே மேகலையும் பாதங்களில் கொலுசும் மெட்டியும் அழகுற அணிவித்து அழைத்து வந்து அக்னி சாட்சியாக பிரம்மச்சாரிக்கு அளித்து மனம் செய்து வைக்க வேண்டும். அவர்கள் இருவரும் மனமொத்து புதிய வாழ்க்கை தொடங்கிட அவர்களுக்கு வேண்டிய பொருளும் கொடுத்திடல் வேண்டும். பின்னர் உமையவளோடு ஈசனையும் ஒருங்கே பிரதிஷ்டித்து அரிய பூஜைகள் செய்து பூஜரருக்கு அவர்கள் மனம் கழித்திட உணவு அளித்திடல் வேண்டும். இந்த வாராக தானம் செய்யும் அரசன் கொதி அழர் சூளம் ஏந்திய முக்கட்குழகன் வாழும் உலகை அடைந்து பன்னெடும் காலம் பரிவுடன் உறைவான். இரண்ய ரிஷபதானம். செம்பொன் 1000 கழஞ்சேனும் 500 கழஞ்சேனும் 100 கழஞ்சேனும் கொண்டு அழகிய ரிஷபம் ஒன்றை செய்து கொம்புகளுக்கும் வெள்ளியால் கவசம் இட்டு வாலிலே முத்துக்களையும் கழுத்திலே பதுமராகத்தையும் உடலிலே கோமேதகத்தையும் ஒளி சிந்த பதித்து மண்டபத்தின் நடுவிலே பீடத்தில் வைத்து பூஜை செய்ய வேண்டும். ஈசனை பூஜித்து ரிஷபத்தை அன்புடன் கையில் எடுத்து தட்சணையோடு மறைவருக்கு தானம் செய்ய வேண்டும். பின்னர் இறைவனை தேவியுடன் அர்ச்சித்து அந்தனருக்கு அறுசுவை அன்னம் அளித்து மகிழ்ந்திட செய்ய வேண்டும். இவ்விதம் தானம் அளிப்பவர் ரிஷப வாகனனான ஈசன் பேரருளுக்கு பாத்திரமாகி பேரும் புகழுடனும் கைலாயத்தில் வீற்றிருப்பர். சொர்ண கஜதானம். மின்னிடும் பசும் பொன் 1000 கழஞ்சோ 500 கழஞ்சோ கொண்டு அழகிய யானையை அமைத்து மண்டபத்தின் நடுவே வைத்து அன்புடன் பூஜிக்க வேண்டும். பின்னர் ஈசனை உமையுடன் பூஜித்து அந்த பொன் யானையை சிவப்பிரீதியாக சிவாலயத்துக்கு அளித்திட வேண்டும். இல்லையே நான்மறை உணர்ந்த வேதியருக்கும் அளித்திடலாம். தானத்துக்கு பின் மீண்டும் இறைவனை பக்தியுடன் ஆராதித்து நா தழும்பேற நான்மறை முழுவதும் நன்றாக ஓதும் மறையவருக்கு பாயசத்தோடு கனிவகைகளும் சேர்த்து ஓப்போடு அமுது அளித்திடல் வேண்டும். இவ்வாறு அளித்திடும் மன்னவர் செய்வினை யாவும் விரைந்து ஏகிட இறைவன் பேரன்புடன் என்றும் மகிழ்ந்திருப்பர். திக்குபாலகர் தானம். முன்னர் சொன்னவாறே அழகுற மண்டபம் நிறுவி 8 குண்டங்களும் அமைக்க வேண்டும். அந்தனர் எண்மரை வரவழைத்து அவர்களை திக்கு பாலகர்களாக பாவித்து பக்தியுடன் பூஜை செய்ய வேண்டும். அவர்களுக்கு நடுவே அம்பிகை பாகனை லிங்கத்தில் ஆவாகனம் செய்து அன்புடன் பூஜை புரிய வேண்டும். பின்னர் திக்கு பாலகர்களுடைய மந்திரத்தால் ஹோமம் விதிப்படி முடித்து 10 கழஞ்சி வீதம் ஒவ்வொருவருக்கும் ஒரு விமானம் பொன்னால் செய்து அதனோடு 10 கழஞ்சி பொன் தட்சிணையாக கொடுத்து பூஜித்த அந்தனர்களை கௌரவிக்க வேண்டும். அவ்விதம் கொடுத்து அவர்களை வணங்கி தன்னை வருத்திடும் வெய்ய பழவினைகள் யாவும் நீங்கிட பிரார்த்தித்து கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு மீண்டும் அரவணிந்த அண்ணலை விதிப்படி பூஜை செய்து சுவைமிக்க கனிகளுடன் அந்தனர்களுக்கு அமுதம் அளித்திடல் வேண்டும். இவ்வாறு தானம் செய்பவர் தங்கள் வெம்பாவங்கள் ஒழிய பெற்றவராய் கைலாயத்தை அடைந்து கனிவுடன் வாழ்ந்திருப்பர். விஷ்ணு பிம்ப தானம். இதுவரை சொல்லப்பட்ட தானங்கள் அனைத்தையும் விட இந்த தானம் உயர்ந்ததாம். 1000 கழஞ்சி பொன்னால் மாதவன் திருவுரு செய்து
அதை அலங்கார மண்டபத்தின் நடுவே வைத்து ஈசனை உள்ளன்புடன் தியானித்து மலர் கொண்டு மாதவனை அர்ச்சிக்க வேண்டும். பின்னர் விஷ்ணு மந்திரத்தால் ஹோமம் செய்து அந்த பிரதிமையை பக்தியுடன் கைகளில் தாங்கி வல்வினை முழுதும் அழிந்திட நான்மறை கற்ற அந்தனருக்கு பொருள்களுடன் தானம் செய்ய வேண்டும். பிறகு ஈசனை பணிந்து மெய்யன்புடன் பிரார்த்தித்து கொண்டு தேவியுடன் இறைவனையும் ஒருங்கே ஆவாகித்து பூஜை செய்ய வேண்டும். அந்தனர் மனம் கழிக்க நல் அமுது அளித்திடல் அவசியம்.